ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி இந்த சூப்பரான ஹவுஸ் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஹவுஸ்க்கு வந்து நிறையா வந்து மெஷர் பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ நான் ஒரு காட்டுறேன், இந்த ஷேப் மட்டும்தான் நமக்கு வந்து பேஸு. இது வச்சு தான் நம்ம எல்லா மெஷர்மெண்ட்டையுமே நம்ம எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹவுஸு எந்த சைஸில் இருக்கணுமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இதே மாதிரி பேக் சைடு ரெண்டு பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். நான் வந்து கார்ட்போர்ட் வந்து ப்ரௌன் கலரில் இருந்துச்சு, அதனால் அதே எடுத்திருக்கேன். உங்களுக்கு சாதாரண கார்ட்போர்ட் இருந்துச்சுன்னா அதில் ப்ரௌன் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நான் காட்டுறேன் இல்லையா, இந்த சைடை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு இதோடைய லென்த் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு எந்த லெவலுக்கு தேவையோ அந்த லெவலுக்கு நீங்கள் அளவு எடுத்துக்க வேண்டியது தான். இதை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் க்ளூ போடுற இடம் வந்து கரெக்டாக நீங்கள் அளவு எடுத்துருக்கணும். மற்றபடி அந்த லென்த்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற லென்த் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து அப்ராக்சிமேட் அளவாக எடுத்துக்கிட்டா போதும். இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இந்த சைடு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் உள்ள கேப்பை நம்ம ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான். இப்போ ஓவராலாக நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதையும் நான் பேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தான் இருக்கும். இதை ஃபுல்லாகவே இப்போ நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் சைடு. இதுக்கு சைடில் நம்ம குட்டியாக ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஹவுஸ் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம கட் பண்ணியிருப்போம். அதிலே வந்து சின்ன சைஸில் வந்து கட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், உங்களுக்கு சொன்னாலே புரியும். நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஒரு ஷேப் கட் பண்ணோம்ல, அதிலே வந்து குட்டி சைஸில் கட் பண்ண போகிறோம். அதே மாதிரி சேம் நம்ம சைட்லேயும் அதே மாதிரியே ஒரு கட்டிங் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ நான் க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் ஒன் சைடு வந்து ஒட்டிட்டேன். இந்த சேம் அதே மாதிரியே இன்னொரு சைடும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து ரூஃப்லாம் வந்து செட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நான் எந்த மாடலில் வந்து செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு புரியும். ஓகே, இப்போ நான் சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் கார்போர்டு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே நம்ம க்ளூ போட்டு ஒட்டிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டிசைனாக ஒரு ஷேப் வரைஞ்சிக்கோங்க. அதில் வந்து டோர் வரைஞ்சி அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, நம்ம கட் பண்ண பீஸை வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி குட்டி பீஸ் வந்து சைடில் வந்து நம்ம கவர் பண்ணிட வேண்டியதான். உங்களுக்கு பார்த்தாலே புரியும், இந்த மாதிரி சைடில் வந்து க்ளூ வச்சு கவர் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம ஒட்டுறதெல்லாம் ஒட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு வந்து ரூஃப் மாதிரி செட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் ப்ரூம் ஸ்டிக் இருக்குள்ள அதோடைய தோகை மாதிரி இருக்குள்ளையா, அதை தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக தேங்காய் நார் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நான் ஒன் சைட் மட்டும் இப்போ ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். க்ளூ வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஃபுல்லாகவே வந்து ஆர்டர் மாறாமல் நம்ம ஒட்டணும். ஆர்டர் மாறினுச்சுன்னா அந்த ரூஃப் வந்து பார்க்க நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஆர்டராக இருக்கும். நான் கட் பண்ணிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த ஆப்போசிட் சைடும் நம்ம ஒட்டணும். அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் பண்ணோம் இல்லையா, அதுலேயும் நம்ம ரூஃப் ஒட்டணும். அதுக்கப்புறம் டாப்லேயும் வந்து ரூஃப் ஒட்டணும். நான் ஃபுல்லாக ஒட்டிட்டு காட்டுறேன். ஓகே, இது ஃபுல்லாகவே இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கு சைடில் பார்த்திங்கன்னா நான் விண்டோ வந்து பென்சிலால் வரைஞ்சிருக்கேன். அது ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் குட்டி சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க, அதுலேயும் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்டர் ஃபுல்லாக பிளாக் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரூம் ஸ்டிக்கை வந்து டாப்பில் இந்த மாதிரி மெஷர் பண்ணி ஒட்டிக்கோங்க. அது வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே சைடில் வந்து குட்டி கார்ட்போர்ட் பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் வந்து அனிமல்ஸ் நிற்கிற மாதிரி செட் பண்ணுறதுக்காக தான் இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன். ஓகே, இப்போ வந்து குட்டி குட்டி அனிமல்ஸ்லாம் வந்து செட் பண்ணியாச்சு. இந்த குட்டி டக் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம எஸ்டர்டே வந்து செஞ்சோம். ஷார்ட் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இந்த ஹவுஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நம்ம ஒன்லி கார்ட்போர்டு அப்புறம் ப்ரூம் ஸ்டிக் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரியலாகவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.